फ्रेंड्स वेलकम टू स्टिक्ला इसी कुकिंग वीटल समयपम आरोग्यम वाल्वम ना इनकी 80s 90s குழந்தைகளுக்கு சாப்பிட்ட கம்பர் கட்டு தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நாம் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க இப்போ எப்படி கம்பர் கட் பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க நான் இன்றைக்கி கம்பர் கட்டு செய்ய போகிறோங்க கம்பர் கட்டு நம்ம சின்ன குழந்தையெல்லாம் சாப்பிட்ருப்போம் 80s 90s பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கம்பர் கட்டு தேன் மிட்டாய் இஞ்சி மிட்டாய் எல்லாம் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோங்க இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சாக்லேட் தான் பிடிக்கும் கம்பர்கட்டெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஐயே இது நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் கம்பர்கட்டு செய்ய தேவையான பொருள் காக்கிலோ உருண்டை வெள்ளை எடுத்துருக்கேங்க ஒரு தேங்காய் சின்ன தேங்காய் வர தேங்காவாக எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக நூறு நறுக்கி அதை வந்து மிக்சி ஜாரில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் இதை வச்சு நம்ம எப்படி கம்பர் கட் பண்ணலான்னு பார்க்கலாங்க பேன் சூடாயிடுச்சுங்க நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இந்த நெய்யில் நம்ம தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் ஸ்லோவில் வை பாருங்க இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இன்னைக்கு பாவு காய்ச்சதுல பாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க பாவு காய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்க பாவு காய்ச்சியாச்சு இன்னும் இது வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் கல்லாக மண்ணாக இருந்தால் இந்த வடிகட்டியில் வந்துடும் இப்போ இது நல்லா கட்டியாகணும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாங்க லைட்டாக போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்மெல்லு டேஸ்ட்டு கொஞ்சம் கிடைக்கும் கம்பி பதத்துக்கு வரட்டும் பாருங்கள் பாவு ஆயிடுச்சான்னு பார்க்குறக்கு ஒரு ட்ராப் இதில் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்து இப்படி நம்ம கையில் ஒட்டாமல் இப்படி வரணுங்க இப்படி உருட்டினா இந்த மாதிரி வரணும் அப்போ தான் பாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த தேங்காவை இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே சுருண்டு வரும் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க அப்படியே கலர் பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு கம்பர் கட் கலரே வருது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இன்னும் ஒரு பிளேட்டில் நெய்யை தடவிக்கலாம் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க இப்படி நெய்யை தடவி இப்படி எடுத்து ஒரு பாத்திர பிளேட்டில் நெய் தடவின பிளேட்டில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சூடு கம்மியாகட்டும் இல்லைன்னா கை வைக்க முடியாதுங்க சூடு கொஞ்சம் கம்மியான அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் எண்ணெயை கையில் தடவிக்கோங்க தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடாக பிடிக்கணும்
பழிங்க இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க தாங்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க சூடா இருக்கும் மெதுவா பொறுமையா பண்ணுங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க பாத்து பொறுமையா இந்த பண்ணுங்க இல்லனா கையே சுற்றும் நல்லா கொஞ்சம் சூடெல்லாம் ஆறின அப்புறம் தானே கடுகடுன்னு இருக்கும் கம்பர்கட்டு இப்போ இதே மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வருங்க